எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் புவர் பேக்ரவுண்ட். ஸோ எங்கள் சொந்தக்காரங்க ஒரு சில நல்லா ரிச்சாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச விஷயம் எதுவும் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்னு மனசு பாதிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால எங்கள் அத்தை கிட்ட போய் ஒரு 20,000 கடனாக வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த 20,000 கடன் தான் என்னுடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட். ஒவ்வொரு ஸ்டெப்பு நானே விழுந்து விழுந்து எந்திரிச்சு தப்பு பண்ணி இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது போல இருக்கு அப்படின்னு நானே கத்துக்கிட்டதுனால ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து நம்ம பிசினஸ்ல நான் டெவலப் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு டேட்ல ரெண்டு பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சாதனையாளர் ஆகிறதுக்கு நீங்க சரித்திரம் படைக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸும் நீங்க பயங்கர டெடிக்கேட்டரோட பயங்கர டிசிப்ளினோட நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணணும். நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்றப்ப நம்மளால கண்டிப்பா மிகவும் சாதனையாளராக மாற முடியும். வணக்கம் நண்பர்களே, உங்க பிறப்பு ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம், ஆனா உங்க இறப்பு ஒரு சரித்திரமா இருக்கணுங்க. அப்போ நீங்க சரித்திரம் படைக்கணும், ஒரு சாதனையாளர் ஆகணும் அப்படின்னா எந்த 4 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால சரித்திரம் படைக்க முடியும், ஒரு சாதனையாளர் ஆக முடியும் அப்படிங்கறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நம்பர் 1. நம்பர் 2, அந்த 4 விஷயங்களை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கா, அவங்க ஃபாலோ பண்ணதுனால அவங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய சாதனையாளரா ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேங்க. என்னோட நேம் தமிழரசு கோபால்சாமி, நான் பிசினஸ் கோச். இன்னைக்கு டேட்ல 100 நிறுவனங்களுக்கு அந்த நிறுவனங்கள் மிகப்பெரும் வளர்ச்சி நிலைக்கு போறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து எப்படி பிசினஸ்ல வந்தேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிச்சோடனே அல்லது பிசினஸ் பண்ணலாமா அல்லது வேலைக்கு போகலாமா அப்படின்னு டிசைட் பண்றப்ப நான் பிசினஸ் தான் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணேன். ஸோ எதனால பிசினஸ் தான் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணினேன் அப்படின்னா, எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் புவர் பேக்ரவுண்ட். ஸோ எங்க சொந்தக்காரங்க ஒரு சில நல்லா ரிச்சா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச விஷயம் எதுவும் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்னு மனசு பாதிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா நம்ம வந்து சாதிக்கணும், மற்ற முன்னாடி சாதிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாதான் நம்மளால பெரிய லெவலில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து நான் ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணேன். ஸோ பிஸ்னஸ் பண்ணலாம்னு ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ண உடனே எங்கள் அப்பாட்ட பணம் கேட்டு அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால எங்கள் அத்தை கிட்ட போய் ஒரு 20,000 கடனாக வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த 20,000 கடன் தான் என்னுடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இன்னைக்கு டேட்ல ரெண்டு பிஸ்னஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிஸ்னஸில் ஃபியூ கோர்ஸில் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, ஒரு ஃபியூ லேக்ஸ் ப்ராஃபிட் வருது, இன்னொரு பிஸ்னஸில் ஃபியூ லேக்ஸ் வந்து ப்ராஃபிட் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் எந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணுறப்ப நம்மளால மிகப்பெரும் சாதனையாளராக முடியும் அப்படின்னு வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை நான் உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்பர் 1, நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கு வந்து நிர்ணயிக்கணுங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். ஒரு விவசாயிக்கு வந்துங்க 1 நிலம் இருக்கு, 1/2 மக்காச்சோளம் போறாரு, இன்னொரு 1/2 வெசிச்செடி போறாரு, ரெண்டுக்குமே நல்லா தண்ணி விடுறாரு, ரெண்டுக்குமே நல்லா உரம் போடுறாரு, ரெண்டுமே ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்குது, ரெண்டுமே ரொம்ப சூப்பராக அவர் வந்து அறுவடை பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி தாங்க. ஸோ அந்த மண்ணுக்கு நீங்கள் என்ன போடுறீங்கன்னு தெரியாது. நீங்கள் எந்த விதையை போட்டாலும் அந்த விதையை வந்து சூப்பராக ஒரு நீ உங்களால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதான் முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் மைண்ட்லேயும், உங்கள் மைண்டில் நீங்கள் நல்ல விஷயம் போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும், உங்கள் மைண்டில் கெட்ட விஷயம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்கும். உங்கள் மைண்டில் ரொம்ப சிறுசாக ஒரு கோல் செட் பண்ணிங்கன்னா அந்த கோலை உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். உங்கள் மைண்டில் மிகப்பெரிய ஒரு கோல் செட் பண்ணிங்கன்னா அதையும் உங்கள் மைண்டு வந்து அப்படியே நடத்தி காட்டிடும். ஸோ அதே மாதிரி தாங்க, மண்ணுக்கு நீங்கள் எப்படி என்ன போடுறீங்கன்னு தெரியாதோ அதே மாதிரி தாங்க உங்கள் மூளைக்கும், நீங்கள் உங்கள் மூளையில் என்ன விதைக்கிறீங்க அப்படின்னு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அதனால் நீங்கள் சாதனை புரியறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு மிகப்பெரிய இலக்கை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? என்னுடைய இலக்கு என்னன்னா தமிழ்நாட்டில் 100,000 சாதனையாளர்களை உருவாக்கணும். அந்த 100,000 பேர் அவங்க லைஃப்ல நல்லா டெவலப் பண்றதுக்கு, டெவலப் ஆகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதாங்க என்னுடைய இலக்கு. ஸோ அதே மாதிரி உங்களோட இலக்கு என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டிசைட் பண்ணுங்க. அந்த இலக்கு ரொம்ப பெரிய இலக்கா இருக்கா அப்படின்னு வந்து நீங்க பார்த்துக்கோங்க. நம்பர் 1. ஓகேங்களா? நம்பர் 2, டிசிப்ளின் அண்ட் டெடிக்கேஷனுங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிடும். ஓகே, நம்ம பெரிய இலக்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த பெரிய இலக்கு மட்டும் இருந்துன்னா உறுதியாக நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ அந்த இலக்கை நோக்கி நம்ம டிசிப்ளினா டெடிக்கேட்டடாக வந்து நம்ம அந்த கோலை நோக்கி ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம முன்னோக்கி போயிட்டே இருக்கணுங்க. இது எப்படின்னா, ஓகே, ஒரு விவசாயி வந்து ஒரு மக்காச்சோளம் போட்டாரு, அந்த மக்காச்சோளத்துக்கு அல்லது அந்த விசைச்செடிக்கு டெய்லி தண்ணி விட்டாரு, உரம் போட்டாரு, களை எடுத்தாரு, அப்போ அதை வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி தாங்க, நம்மளோட இலக்கை நம்ம நினைச்சிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ டெய்லி ஒவ்வொரு நாளும் அந்த இலக்கை நோக்கி டெடிக்கேட்டடா டிசிப்ளினா வந்து நம்ம ஃபார்வேர்டில் முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றவங்களுக்கு ஃப்ளாய்டு மேவதர்னு ஒரு பாக்ஸர் இருந்தாருங்க. அந்த பாக்ஸருடைய பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு சேரியிலிருந்து தான் வந்து அந்த பாக்ஸர் வந்து அந்த சேரியில பிறந்து தான் வந்து அந்த பாக்ஸர் வந்து அவரோட கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகேங்களா? அவர் இது வரைக்கும் 50 இன்டர்நேஷனல் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங்ல அவர் வந்து கலந்துருக்காரு.
ஒரு தடவை கூட அவர் தோக்கவே இல்லை. 50 மேட்ச்லையும் அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இந்த 50 மேட்ச்ல 5 தடவை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அவர் எந்த அளவுக்கு டிசிப்ளினா இருப்பார், அது எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா இருப்பார் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மைக் டைசன் தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவரும் ஒரு புதுசண்டை வீடு. அவருக்கு கேட்டிருக்காங்க ஃப்ளாய்ட் மேவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பார், ஃப்ளாய்ட் மேவர் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறப்ப அவர் என்ன பதில் சொன்னார்னா, அவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்போது நம்ம சாதனையாளர் ஆகணும், நம்ம பெரிய லெவலில் ஜெயிக்கணும், நம்ம மற்றவங்களுக்கு வாழ்ந்து காட்டணும்னா நம்ம வந்து ஒரு 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பெரிய எண்ணங்கள் இருக்கிறப்ப நம்மளோட டெடிக்கேஷனும் நம்மளோட டிசிப்ளினும் ஹையஸ்ட் லெவலில் வந்து நம்ம வச்சுக்கணுங்க. ஸோ நான் வந்து ரொம்ப வருஷம் வந்து அந்தளவுக்கு டிசிப்ளினாக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாதனால என்னுடைய க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. எந்த டேட்டில் நான் டெடிக்கேட்டடாக டிசிப்ளினாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அந்த டேட்லேருந்து என்னோடய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்போ உங்களுடைய மிகப்பெரிய இலக்கை நீங்கள் சாதனையாளர் ஆகிறதுக்கு, நீங்கள் சரித்திரம் படைக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் பயங்கர டெடிக்கேட்டடோட பயங்கர டிசிப்ளினோட நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்ப நம்மளால் கண்டிப்பாக மிகப்பெரும் சாதனையாளராக மாற முடியும் அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரெண்டாவது விஷயங்க. மூணாவது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ். ஓகேங்களா, இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஸோ நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்ப உங்களுக்குலாம் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, என்ன கதைன்னா உன்னால் மரத்தை வெட்ட முடியலை அப்படின்னா கோடாரியை நல்லா ஷார்ப் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம வச்சிருக்க கோலை அச்சீவ் பண்ணணும், நம்ம சாதனையாளர் ஆகணும், நம்ம மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கில்ஸையும் நாலேஜையும் ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம நிறைய நேரம் நம்மளுக்கு வந்து பெரிய கோல்ஸ் இருக்கு, நிறைய சாதிக்கணும், பெரிய லெவலில் பெரிய ஆள் ஆகணும், நிறைய பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்படிங்கிற எண்ணமெல்லாம் எல்லாத்துக்குமே இருக்கு. ஓகேங்களா, பட் ஆனால் அவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து ஷார்ப் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணா கூட நம்ம நினைச்ச அளவுக்கு ஒரு ஏர்னிங்ஸோ ஒரு பெரிய லெவல் டெவலப் ஆகுது நம்மளால முடியாமல் இருக்கும். ஸோ எதனால அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸையோ உங்களோட நாலேஜையும் நீங்கள் ஷார்ப் பண்ணாமல் விட்டதுனால, இம்ப்ரூவ் பண்ணாமல் விட்டதுனால தாங்க. ஸோ இதில் எனக்கு நடந்த விஷயம் என்னன்னா, நான் 20 வருஷம் பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன், முதல் 15 வருஷம் என்னோட ஸ்கில்ஸையும் என்னோட நாலேஜையும் டெவலப் பண்ணுறதுக்கு நான் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகேங்களா, கடைசி 5 வருஷமாக என்னோட ஸ்கில்ஸையும் நாலேஜையும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருக்குதுங்க. ஓகேங்களா, அப்போது நீங்கள் சாதனையாளராக இருக்கு. மூணாவது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஸ்கில்ஸையும் உங்கள் நாலேஜையும் நீங்கள் டெய்லி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க. ஸோ நாலாவது விஷயம் வந்து மென்டர்ஷிப். ஓகேங்களா, மென்டர்ஷிப் ஒரு பயிற்சியாளர், ஒரு ஆலோசகர் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தேவைங்க. இதில் நான் பண்ணணும் தப்பு என்னன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்பிரெனர். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஓகேங்களா, ஆனால் பிஸ்னஸ் தான் பண்ணணும், நான் சாதிக்கணும் அப்படின்னு முடிவு மட்டும் பண்ணிட்டேன். முடிவு பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு கைட் பண்ணுறப்போ எனக்கு சொல்லித்தரப்போ யாரும் இல்லை. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பு நானே விழுந்து விழுந்து எந்திரிச்சு தப்பு பண்ணி ஓ இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது போல இருக்கு அப்படின்னு நானே கற்றுக்கிட்டதுனால ரொம்ப டைம் எடுத்துருச்சு, ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து நம்ம பிஸ்னஸ்ல நான் டெவலப் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு ஆலோசகர் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அவர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தருவாரு, நீ இப்படி தான் பண்ணணும், இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு ஈஸியாக அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அவசியம் ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுறதுனால, உங்களுக்கு சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இல்லைங்களா, சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்த்து விட்டவர் பேர் ஆச்சாரியா அச்சரேக்கர் அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. ஆச்சாரியா அச்சரேக்கர் அப்படிங்கிற அந்த பயிற்சியாளர்கிட்ட சச்சின் டெண்டுல்கர் சேர்ந்ததுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது, இன்டர்நேஷனல் லெவலில் வெரி பெஸ்ட் பிளேயராக அவர் வந்து கிரிக்கெட்டில் ரிட்டையர்ட் ஆகிறப்ப வெளியே வந்தார் இல்லைங்களா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயிற்சியாளர் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ அப்போ நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பயிற்சியாளர் அல்லது ஒரு மென்டர் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை நீங்கள் அடையிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் ஷேர் பண்ணுற நாலாவது விஷயம். நான் தமிழ்நாட்டில் 100,000 சாதனையாளர்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற இயக்கம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இயக்கத்தில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் வாங்க, நாம் தமிழ்நாட்டில் 100,000 சாதனையாளர்களை உருவாக்கும் போது அவங்களோட லைஃப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி 100,000 சாதனையாளர்கள் உருவாகிறப்ப தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி நிலையை நோக்கி போகும். அப்போ தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி நிலையை நோக்கி போகிறப்ப நம்மளுடைய குழந்தைகளோட எதிர்காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லோரும் வாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டு 100,000 சாதனையாளர்கள் நம்ம க்ரியேட் பண்ணலாம். நன்றி, உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.